யூடியூப்பை பொறுத்த வர சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து யூடியூப் கிரியேட்டருக்காக யூடியூப் சைட்லேருந்து டெய்லி வந்து வந்துட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட இருக்கும்போது இன்றைக்கி யூடியூப் வந்து ஒரு சின்ன அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஏன்னா இந்த அப்டேட்டை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து இதெல்லாம் பக்காவாக மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா உங்களோட சேனலை நீங்கள் வந்து இழக்கிறது கொண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ பார்க்குறது மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க, பெல் ஐக்கன் டேப் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப் மூலமாகவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நான் என்னோடய ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து டேஷ்போர்டில் வந்து நம்மளோட லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம லாஸ்ட்டாக வீடியோ ஆட் பண்ணதுக்கு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்னு கொடுத்து ஒரு ஐ பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது வந்து நம்மளுக்கு வார்னிங் சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் வருது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு 8.9 வந்து உங்களுக்கு சிடிஆர் லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது இந்த வீடியோக்கு 8.9 வந்து சிடிஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிடிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆட்சென்ஸில் வந்து 15 மேலே போனால் ப்ராப்ளம் தான். ஏன்னா 15 மேலே போனாலே இவங்களுக்கு வந்து அதிக லெவலில் சிடிஆர் வந்திருக்கு. ஸோ வந்து இவங்க லீகலாக வந்து வியூஸ் கொண்டுருக்காங்களா இல்லை இல்லீகலாக கொண்டுருக்காங்களா அப்படின்ட்டு ஆட்சென்ஸ்காரங்க பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட லேட்டஸ்ட் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னா, நீங்கள் உடனே வந்து உங்களோட ஆட்சன்ஸ்க்கு போயிட்டு உங்களோட சிடிஆர் லெவல் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆட்சன்ஸ் போயிட்டு அதில் ரிப்போர்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிளிக்கில் வந்து உங்களுக்கு அதில் சிடிஆர் லெவல் உங்களுக்கு காமிக்கும். அதில் வந்து நீங்கள் 15 மேலே வந்தாலே உங்களோட ஆட்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து யூடியூப் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசலாம், அவங்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் அண்டு வந்து அதுக்குண்டான தீர்வு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு சிடிஆர் லெவல் அதிகமாக இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் நம்ம கான்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து நம்ம சிடிஆர் லெவலை குறைக்கலான்ட்டு உங்கள் சேனலை பொறுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சிடிஆர் லெவலை வந்து நீங்கள் அதிகப்படுத்திடாதீங்க. சிடிஆர் லெவல் அதிகமாகும் போது ஒரு சில நேரத்தில் நம்ம சேனலை வந்து டெர்மினேட் கூட பண்ணாலும் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. அதனால் கொஞ்சம் சிடிஆர் லெவலை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அப்டேட் தான். ஏன்னா வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஒய்டிஃபை ஆப்லேயும் வந்து அவங்க வார்னிங் கொடுத்துட்றாங்க. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் எஸ்ஜேஆர். அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம்ம மொழியில் தெரிந்து கொள்வோம்.